இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து கேஸ் அடுப்பு சம்மந்தமாக தான் ஒரு டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக எரியும், ஆனால் இந்த அடுப்பு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக எரியும். நான் உங்களுக்கு வந்து இந்த ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆன் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக எரியுதுன்ட்டு, நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக எரியுதுன்ட்டு ஹையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அடுப்பு பாருங்கள், இதே நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவாக எரியுது, தெரியுது இல்லையா? நான் ரெண்டு அடுப்புமே ஹையில் தான் வைக்கேன். இப்போ இது ஹையில் வச்சுருக்கேன், இதையும் ஹையில் வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஸ்லோவாக ஆயிடுது பாருங்கள், இது ரொம்ப ஹையாக ஆயிடுது, சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஸ்பீடாக ஆயிடுது பார்த்தீங்களா, அடுப்பு ஹையில் இருக்குது. இந்த அடுப்புமே பாருங்கள், இதுவுமே ஹையில் தான் வச்சுருக்கோம், ஆனால் அடுப்பு லோ ஃப்ளேம் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஆயிடுதுன்ட்டு, அதனுடைய ஃப்ளேம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஆயிடுதுன்ட்டு. இப்போ இது எப்படி நம்ம துப்புராக்குறதுன்னு பார்க்கலாம், சரி செய்கிறதுன்ட்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலிண்டரை மாற்றிடலாம். சிலிண்டர் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் பின் வேணுங்க கண்டிப்பாக, இந்த மாதிரி ஸ்டவ் பின் எடுத்துக்கோங்க. இதுதான் அடுத்ததான் இந்த பர்னர் கழட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாலும் ரொம்ப சூடாக இருக்கும், கழட்டிடலாம். இப்போ இதை தூக்கிடுங்க. தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, கீழே இந்த இடம் இருக்குல்லையா, இதில் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, நீங்கள் வந்து ஸ்டவ் அடுப்புலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை காமிக்கிறேன், தெரியுது இல்லையா, இந்த ஒரு ஹோல் தெரியுது இல்லையா, அந்த ஹோலில் என்ன செய்யணும், ஸ்டவ் பின் வச்சு நல்லா வந்து குத்தி விடுங்க அந்த ஓட்டையில். நீங்கள் நல்லா குத்தும் போது என்னாகும்னா, அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி விடுதோம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டவ் பின் இல்லை அப்படின்னா என்ன செய்றீங்க, நல்லா கொஞ்சம் நம்ம ஒயர்லாம் இருக்கு இல்லையா, ஒயரில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பியை நல்லா நீட்டக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அழகாக போயிடும் அடைப்புலாம். ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. நல்லா குத்தி விடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அடைப்பு ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அடுப்பை நேராக்கிடுங்க, திருப்பி போய் விட்டுருங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா, நம்ம இன்னும் சிலிண்டர் ஆன் பண்ணலை. சிலிண்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அடுப்பை வந்து அடைப்பை எடுத்தோமோ அந்த அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ஹையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன செய்றீங்க, ஃபுல்லாக சிலிண்டரை திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் கவனமாக செய்யுங்க என்ன, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சிலிண்டரை வந்து திருப்பி விட்டுட்டோம். திருப்பி விட்ட உடனே என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடு பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் எரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக சூப்பராக எரியுது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லத்தரசியல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. கீழே பாருங்கள் லைக் பட்டன் இருக்கும், அதை மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சுஜூஸ் கீத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.